டைம்லாப்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ண உடனே நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டரில் இதை வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டைம்லாப்ஸ் அப்படிங்கிறத டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டரில் வைக்க போகிறேன். வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், ஏன்னா நம்ம லேப்டாப் ஸ்லோ உங்களுக்கு தெரியும். இங்கே இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்லாப்ஸ் வைக்க போகிற ஃபைல் ரொம்ப பெரிய ஃபைலு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ்டாக 560 MB 13.37 அப்படின்னு சொல்லக்கூடிய 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபைலை தான் வந்து லோட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை லோட் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து போடணும். அதாவது ட்ராப் மீடியா ஹியர் டு கிரியேட் சீக்வன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே போடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி வந்து டைம்லாப்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். கீழே வந்து ஃபைல் வந்து லோட் ஆகிட்டே இருக்கு, இங்கே பார்த்தீங்களா லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு thank you.
Have a nice day.